பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கிறது வந்து நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பாயசம் வந்து நல்லா கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சமாக கருகிருச்சுனா கூட அந்த பாயசத்தோட கலர் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துடுங்க. லைட்டாக கலர் மாறி மணம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ கழுவிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு கழுவி எடுத்தாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா குழைவாக வேக வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்துருச்சு. நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு பாருங்கள், எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல குழைவாக, ஒருவேளை நீங்கள் கரண்டி மத்து வச்சு கரைக்கிறப்போ இந்த மாதிரி கரைப்படலை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பை வந்து நல்ல குழைவாக மசித்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் இந்த குக்கர்லேயும் பாயசத்தை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வேறு பாத்திரத்தில் எதுக்கு மாற்றிட்டு அழுக்காகும் இல்லையா, அதனால் இதுலேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக 200 கிராம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் இதுவே நீங்கள் நார்மல் பால் ஊற்றுறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உப்பு வந்து சேர்க்கக்கூடாது. வெறும் பருப்பில் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து 3 ஏலக்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. நம்ம ஜவ்வரிசியில் கூட, ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயசத்தில் கூட ஒவ்வொன்றுமா ஒவ்வொரு பக்குவத்தில் வேக வச்சு கலந்து எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி பருப்பு பாயசம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பருப்பை வறுத்து வேக வச்சு எடுத்துட்டாலே நமக்கு பாயசம் ரெடியான மாதிரி தான். அடுத்தடுத்துக்க சர்க்கரை இந்த மாதிரி கலந்து எடுக்கிற வேலை மட்டும்தான். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன துண்டாக பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வதங்கட்டும். தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறினதுமே முந்திரி பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப கருகாமல் வரும். பார்த்திங்கன்னா தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்து எதாவது திராட்சை சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல உப்பி பலூன் மாதிரி வரும். அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கை அளவுக்கு தேங்காய் துருவல் துருவிட்டு கிளறி விட்டுடலாம். அருமையான ஒரு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெறும் பாசி பருப்பு மட்டும் வச்சு பாயசம் செய்யுங்க, வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். பருப்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து பருப்பில் தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நல்ல மணமாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு பாயசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.